புறாட்டு அரசப்புக்கொடியை பிரசிட்டு இருந்தனர் குறிப்பாக நாம் அந்த வாரத்தில் கருப்பு கொடி ஏற்றுமாறு கூறியமைக்கு அதற்கு பதிலாக தேசிய கொடியை ஏற்றுமாறு அரசாங்கம் அறிவித்தது கருப்பு கொடியை ஏற்றினால் அதற்கு எதிர்வளையை ஏற்றுக்கொள்ள வேண்டி வருமென அமைச்சர் ராஜிதா குறிப்பிட்டிருந்தார் எமது ஜனாதிபதி பதவியேற்ற அந்த நாட்களில் கொடியை எவரும் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் தலதா அத்துகோர்லா குறிப்பிட்டார் அத்துடன் கறுப்புக்கொடி ஏற்றுபவர்களுக்கு வெள்ளக்கொடியை ஏற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார் மரண வீட்டில்தான் வெள்ளக்கொடி ஏற்றுவார்கள் ஆகவே இதன் மூலம் அமைச்சர் கூறி வரும் செய்தியை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தி நாளான கடந்த எட்டாம் தேதி கறுப்புக்கொடியை கண்டால் அகற்றுமாறு பொலிஸாருக்கு அரசாங்கத்தால் உத்தரவிடப்பட்டது அன்று காலை நாராயணம்பிட்டு அபயரமா விகாரைக்கு போலீசார் வந்தனர் காரணத்தை வினாவும் போது கறுப்புக்கொடியை ஏற்றுவதற்காக கேள்விப்பட்டு தாம் வந்ததாக குறிப்பிட்டனர் இவ்வாறு செயற்பட்டு அன்று புலனர்வையின் குலதெய்வமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சித்தரித்தனர் அது தொடர்பான பாடலின் வீடியோ பதிவும் இணையத்தில் உள்ளது பிரசன ரணதுங்க விமல் வீரவன்ச முகமட் முஸ்லீம் உள்ளிட்ட பலர் அன்று அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முகப்பூத்தத்தில் கருப்புக்கொடியை பிரசுரித்திருந்தனர் இந்த காரணங்களையும் சிலர் வெளியிட்டிருந்தனர் இதன் மூலம் மொத்த அறுபத்தேழு காரணங்களையும் நாம் திரட்டி வைத்துள்ளோம் அத்துடன் இது தொடர்பில் மேலும் ஆராய்ந்து அன்றைய தின முத்தகத்தில் கர்ப்புக்கொடி போராட்டம் நடத்தப்பட்டமைக்கான காரணத்தை விளக்கி புத்தகம் ஒன்றை வெளியிட தீர்மானித்துள்ளோம் என்றார் தவ தத்தை பலாபுரத்துனோம்